பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 16 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 66 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு டேஸ் இருந்தான். விடை உக்கிரானக்காரன். லூக்கா 16 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. உக்கிரானக்காரன் உவமையை இயேசு எவர்களுக்கு சொன்னார்? விடை தம்முடைய சீஷர்களுக்கு. லூக்கா 16 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 3. உக்கிரானக்காரன் எவைகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது? விடை தன் எஜமானுடைய ஆஸ்திகளை. லூக்கா 16 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 4. உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? யார் யாரிடம் கூறியது? விடை எஜமான் உக்கிரானக்காரனிடம். லூக்கா 16 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 5. எஜமான் உக்கிரானக்காரனிடம் எதை ஒப்புவிக்க சொன்னான்? விடை உக்கிரான கணக்கை. லூக்கா 16 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 6. இனி நீ டேஸ் கூடாது என்று எஜமான் உக்கிரானக்காரனிடம் சொன்னான். விடை உக்கிரானக்காரனா இருக்கக்கூடாது என்று. லூக்கா 16 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 7. நான் என்ன செய்வேன்? யார் யாரிடம் கூறியது? விடை உக்கிரானக்காரன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். லூக்கா 16 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 8. என் எஜமான் டேஸிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே என்று உக்கிரானக்காரன் கூறினான். விடை உக்கிரான விசாரிப்பிலிருந்து. லூக்கா 16 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 9. டேஸ் எனக்கு பலன் இல்லை, டேஸ் வெட்கப்படுகிறேன் என்று உக்கிரானக்காரன் கூறினான். விடை கொத்துகிறதற்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்று. லூக்கா 16 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 10. உக்கிரான விசாரிப்பை விட்டு தள்ளப்படும் போது எவர்கள் உண்டாகும்படி செய்ய வேண்டியதை உக்கிரானக்காரன் தெரிந்து கொண்டான். விடை தன்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. லூக்கா 16 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 11. உக்கிரானக்காரன் எவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்தான்? விடை தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை. லூக்கா 16 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 12. நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு? யார் யாரிடம் கேட்டது?
விடை உக்கிரானக்காரன் முதலாவது வந்தவனிடம். லூக்கா 16:5. கேள்வியன் 13. உக்கிரானக்காரனிடம் முதலாவது வந்தவன் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு? விடை 100 குடம் எண்ணெய். லூக்கா 16:5-6. கேள்வியின் 14. எஜமானிடத்தில் 100 குடம் எண்ணெய் கடன்பட்டவனை அவன் சீட்டில் உக்கிரானக்காரன் என்ன எழுதச் சொன்னான்? விடை 50 என்று. லூக்கா 16:6. கேள்வியன் 15. நீ உன் சீட்டை வாங்கி -50 என்று -70 என்று உக்கிரானக்காரன் ஒருவனிடம் கூறினான். விடை உட்கார்ந்து சீக்கிரமாய். லூக்கா 16:6. கேள்வியன் 16. நீ பட்ட கடன் எவ்வளவு? யார் யாரிடம் கேட்டது? விடை உக்கிரானக்காரன் தன் எஜமானிடத்தில் கடன்பட்ட வேறொருவனிடம். லூக்கா 16:7. கேள்வியன் 17. எஜமானிடத்தில் ஒருவன் எத்தனை கலம் கோதுமை கடன்பட்டிருந்தான்? விடை 100 கலம். லூக்கா 16:7. கேள்வியின் 18. தன் எஜமானிடத்தில் 100 கலம் கோதுமை கடன்பட்டிருந்தவனை அவன் சீட்டில் உக்கிரானக்காரன் எத்தனை என்று எழுதச் சொன்னான்? விடை 80 என்று. லூக்கா 16:7. கேள்வியின் 19. டேஸ் உக்கிரானக்காரன் டேஸ் செய்தான் என்று எஜமான் கண்டான். விடை அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று. லூக்கா 16:8. கேள்வியன் 20. எஜமான் யாரை மெச்சிக்கொண்டான்? விடை புத்தியாய் செய்த அநீதியுள்ள உக்கிரானக்காரனை. லூக்கா 16:8. கேள்வியன் 21. யார் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள்? விடை இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். லூக்கா 16:8. கேள்வியின் 22. எவர்களை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள்? விடை ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும். லூக்கா 16:8. கேள்வியன் 23. எவைகளினால் நமக்கு சிநேகிதரை சம்பாதிக்கும்படி இயேசு கூறினார்? விடை அநீதியான உலக பொருளால். லூக்கா 16:9. கேள்வியன் 24. எதற்காக அநீதியான உலக பொருளால் நமக்கு சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும்? விடை நாம் மாளும்போது நம்மை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. லூக்கா 16:9. கேள்வியின் 25. எவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான்?
விடை கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். லூக்கா 16:10. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. டேஷ் அநீதியுள்ளவன் டேஷ் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். விடை கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். லூக்கா 16:10. கேள்வி எண் 27. டேஷ் உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களிடத்தில் டேஷ் பொருளை ஒப்புவிப்பார்கள்? விடை அநீதியான மெய்யான. லூக்கா 16:11. கேள்வி எண் 28. டேஷ் காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு டேஷ் சொந்தமாக கொடுப்பவர் யார்? விடை வேறொருவனுடைய யாதொன்றை. லூக்கா 16:12. கேள்வி எண் 29. எந்த ஊழியக்காரனும் டேஷ் எஜமான்களுக்கு ஊழியன் செய்ய கூடாது. விடை 2 எஜமான்களுக்கு. லூக்கா 16:13. கேள்வி எண் 30. டேஷுக்கும் டேஷுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். விடை தேவனுக்கும் உலக பொருளுக்கும். லூக்கா 16:13. கேள்வி எண் 31. எவர்கள் பொருளாசைக்காரராய் இருந்தார்கள்? விடை பரிசேயர். லூக்கா 16:14. கேள்வி எண் 32. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 16:1-13. கேள்வி எண் 33. பரிசேயர் இயேசுவை டேஷ் பண்ணினார்கள். விடை பரியாசம். லூக்கா 16:14. கேள்வி எண் 34. மனுஷர் முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுகிறவர்கள் யார்? விடை பரிசேயர். லூக்கா 16:14-15. கேள்வி எண் 35. நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு பரிசேயரிடம். லூக்கா 16:14-15. கேள்வி எண் 36. தேவனோ உங்கள் டேஷ் அறிந்திருக்கிறார் என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார். விடை இருதயங்களை. லூக்கா 16:15. கேள்வி எண் 37. எது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது?
விடை மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. லூக்கா 16:15. கேள்வியின் 38, எவைகள் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது? விடை நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும். லூக்கா 16:16. கேள்வியின் 39, எது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது? விடை தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 16:16. கேள்வியின் 40, யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்கிறார்கள்? விடை பலவந்தமாய். லூக்கா 16:16. கேள்வியின் 41, எதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும்? விடை வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதை பார்க்கிலும். லூக்கா 16:17. கேள்வியின் 42, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் டேஸ் செய்கிறான். விடை விபச்சாரம். லூக்கா 16:18. கேள்வியின் 43, யாராலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான்? விடை புருஷனாலே. லூக்கா 16:18. கேள்வியின் 44, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் எவைகளை தரித்திருந்தான்? விடை இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும். லூக்கா 16:19. கேள்வியின் 45, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் அனுதினமும் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான்? விடை சம்பிரமமாய். லூக்கா 16:19. கேள்வியின் 46, ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்த தரித்திரன் யார்? விடை லாசரு. லூக்கா 16:20. கேள்வியின் 47, லாசரு டேஸ் நிறைந்தவனாய் காணப்பட்டான். விடை பருக்கள் நிறைந்தவனாய். லூக்கா 16:20. கேள்வியின் 48, லாசரு எவைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான்? விடை ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே. லூக்கா 16:21. கேள்வியின் 49, லாசருவின் பருக்களை நக்கியது எது? விடை நாய். லூக்கா 16:21.
கேள்வியின் 50. லாசர் என்னும் தரித்திரன் மரித்து யாரால் எங்கே கொண்டு போய் விடப்பட்டான்? விடை: தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே. லூக்கா 16:22. கேள்வியின் 51. பாதாளத்திலே வேதனைப்பட்டது யார்? விடை: ஐஸ்வர்யவான். லூக்கா 16:22-23. கேள்வியின் 52. ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே எவர்களை கண்டான்? விடை: ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும். லூக்கா 16:23. கேள்வியின் 53. ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து டேஸ் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். விடை: தூரத்திலே. லூக்கா 16:23. கேள்வியின் 54. தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிட்டது யார்? விடை: ஐஸ்வர்யவான். லூக்கா 16:24. கேள்வியின் 55. எதற்காக தன்னிடம் லாசருவை அனுப்பும்படி ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம் வேண்டினான்? விடை: தன் நாவை குளிர பண்ணும்படி. லூக்கா 16:24. கேள்வியின் 56. லாசரு தன் டேஸ் தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி செய்ய ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம் வேண்டினான். விடை: விரலின் நுனியை. லூக்கா 16:24. கேள்வியின் 57. இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே, யார் யாரிடம் கூறியது? விடை: ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம். லூக்கா 16:24. கேள்வியின் 58. பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் ஐஸ்வர்யவான் டேஸ் அனுபவித்தான்? விடை: நன்மைகளை. லூக்கா 16:25. கேள்வியின் 59. பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் தீமைகளை அனுபவித்தது யார்? விடை: லாசரு. லூக்கா 16:25. கேள்வியின் 60. அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய், யார் யாரிடம் கூறியது? விடை: ஆபிரகாம் ஐஸ்வர்யவானிடம். லூக்கா 16:25. கேள்வியின் 61. பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் நடுவே டேஸ் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. விடை: பெரும் பிளவு. லூக்கா 16:26. கேள்வியின் 62. ஐஸ்வர்யவானுக்கு எத்தனை சகோதரர் இருந்தனர்? விடை: 5 சகோதரர். லூக்கா 16:27. கேள்வியின் 63. லாசருவை யாருடைய வீட்டுக்கு அனுப்பும்படி ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம் வேண்டினான்?
விடை தன் தகப்பன் வீட்டுக்கு. லூக்கா 16:28. கேள்வி எண் 64. ஐஸ்வர்யவானின் சகோதரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க எவர்கள் இருப்பதாக ஆபிரகாம் கூறினார்? விடை மோசேயும் தீர்க்கதரிசிகளும். லூக்கா 16:29. கேள்வி எண் 65. மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனந்திரும்புவார்கள், யார் யாரிடம் கூறியது? விடை ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம். லூக்கா 16:30. கேள்வி எண் 66. மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாதவர்கள் யார் எழும்பி போனாலும் நம்ப மாட்டார்கள்? விடை மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனாலும். லூக்கா 16:31. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வெழுது உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.